தீர்க்க தரிசனம் என்கிறது பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட ஒரு அழகான அருமையான வரம். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனம் ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காய் கொடுத்தாரோ அந்த நோக்கத்தை மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாருடைய மனதிலையும் நிரம்பி இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு புதிய ஊழியக்காரர் வந்துட்டா என்னை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாரா? என்னுடைய ஃபியூச்சர், என் லைஃபை பற்றி ஏதாவது சொல்ல மாட்டாரா? ஏதாவது ஒரு நல்ல காரியம் அவர் வாயில விழாதா? அல்லது என் பேரை சொல்ல மாட்டாரா? அப்படிதான் எல்லாருடைய மனதிலும் இருக்கு. 99% கிறிஸ்தவருடைய மனதில் அதுதான். ஏதாவது ஒரு புதுசாக ஊழியக்காரன் வந்தால் போதும், என்னை பற்றி 4 வார்த்தை. உன்னுடைய நீ இந்த வருட ஆண்டிலே வீடு கட்டுவாய், உனக்கு இந்த ஆண்டிலே பிள்ளை பிறக்கும், நீ இன்னும் 2 கார் வாங்குவாய், இன்னும் உனக்கு சொத்து நிறைய கிடைக்கும். இப்படி ஏதாவது சொன்னால் நம்ம மனசு எவ்வளோ குளிரும் இல்லையா? உடனே வீட்டில் போய் கடன் வாங்கி அந்த ஊழியக்காருக்கு 1000 2000 காயணிக்க கொடுத்து அனுப்பிடுவோம். எந்த வேதமை அதை சொல்லியிருக்கு? எங்கேயா கத்துக்கிட்டீங்க இத? அருமையான சபையே, எங்க கத்துக்கிட்டீங்க? ஒரு நாள் கூட சபை ஊழியர்கிட்ட போய் முன்ன முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க. புதுசா யாராவது உனக்கு நல்ல காலம் பிறக்கும்னு குறி சொன்னா உடனே சரண்டர் சரண்டர். ஏன் இந்த மாதிரி சரண்டராங்க தெரியுமா? அவங்க சந்தையெல்லாம் இம்மைக்குரிய காரியம், இம்மைக்குரிய காரியம். ஏதாவது 2 வார்த்தை சபையில உன் வாழ்க்கை கொஞ்சம் சரியில்லையான்னு சொன்னா அந்த ஊழியர் ஆகவே ஆகாது.